ராம்நாடு சமஸ்தானத்துக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வானம் பொழிகிறது, பூமி விலகுகிறது, அந்த டயலாக் நடந்தது அரண்மனை. முத்துராமலிங்க தேவர் ஐயா காமராஜ் ஐயாவோட எல்லாம் தாத்தா சேர்ந்து களப்பணிகள் பண்ணிருக்காரு. திரும்பி கைக்கு வர மாதிரி அந்த காலத்திலே டிசைன் பண்ணி அந்த வளரிய யூஸ் பண்றதுமே தடை பண்ணிடுறாங்க. அப்ப ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி என்ன பண்றாரு, அவர் சொந்தமா துப்பாக்கி தயாரிக்க ஆரம்பிச்சிடறாரு. போருக்கு போறப்பெல்லாம் முதல் லைன்ல இருக்க அந்த வாரியர் போருக்கு போறப்பே தான் இறக்க தான் போறோன்ற ஒரு முன்குறிப்போட தான் போவாங்க. ஒரு நபர் இந்த மாதிரி கோவில் காசுகளை எடுக்கிறாரு, இந்த மாதிரி என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னதுக்கு தலையை வந்து வெட்டிடணும். அப்பா வேலுநாச்சியார் ராணி வந்து பிறந்தது ராமநாதபுரம் சமஸ்தானம். பிகேநூட்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பு வணக்கம். இது வரைக்கும் பிகேநூட் சார்பா எத்தனையோ பேரை பேட்டி எடுத்திருந்தாலும் இந்த பேட்டி வித்தியாசமா இருக்கும்னு நான் நம்புறேன். நாம இப்ப சந்திக்கக்கூடிய மனிதர் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடி நிறைய மன்னர்கள் வந்து நம்மளை ஆண்டிருக்காங்க. ஆனா எல்லா மன்னர்களுமே மக்கள் மனசில் நின்று இருக்காங்கன்னா கிடையாது. மக்கள் மனதிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத, வரலாற்று பக்கங்களிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத ஒரு மாபெரும் மன்னர் வந்து பாஸ்கர சேதுபதி அவர்கள். அந்த பாஸ்கர சேதுபதியினுடைய வழித்தோன்றலா இன்றைக்கு ராம்நாட்டில் இளைய மன்னராக இருக்கிற ஆதித்ய சேதுபதி அவர்களை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க போறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அந்த அன்பு சகோதரர் சந்திக்கலாம். வணக்கம் ஆதித்யா. வணக்கம் தான். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா ஏப்பா. மன்னர்னோட நான் பயங்கரமா நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம நாட்டு கலாச்சாரத்தோட அழகா வேட்டி சட்டையில கலையை அமக்கலப்படுத்துறீங்களே. சொல்லுங்க, உங்களுடைய உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய லெகசி இருக்கு இல்லையா? ஆமா, மிகப்பெரிய லெகசி இருக்கு. ஏன்னா வரலாற்று பக்கங்கள்ல அவ்வளவு முக்கியமான ஒரு பெயர் உங்களுடைய மூதாதையர் பாஸ்கர சேதுபதி ஐயாவோட. சொல்லுங்களேன். ராஜா பாஸ்கர சேதுபதியோட மகன் பாண்டி மகாராஜா மகன் வழி பேரன் நீங்க? ஆமா. ஆஹா. இந்த அந்த இன்னும் அந்த உங்க கார்ல எல்லாம் ராஜா அந்த குடும்பம் அப்படி இருக்கா? ஆமா, இன்னும் ராஜா ஃப்ரம் நாடு அப்படின்னு போட்டு. ஆமா, ராயல் ஃபிளாக் ஒண்ணு. ஓ, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும். ரொம்ப எங்களுக்கு தெரியும் பாஸ்கர சேதுபதி ராஜாவை பத்தி தெரியும். ஆனா நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன விஷயமா இருக்கும்? பாஸ்கர சேதுபதி வந்து பெரிய ஆன்மீகவாதி, அது நிறைய பேத்துக்கு தெரியும். சிகாகோ மாநாடுல பேசுறதுக்கு அவருக்கு தான் முதல்ல வாய்ப்பு கிடைச்சு, அழைப்பு வந்தது. ஆனா தனக்கு கிடைத்த வாய்ப்பை விட நரேந்தர் அப்படின்ட்டு கல்கத்தால இளைஞர் இருக்கார், அந்த வாய்ப்பு அவரு போனா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ராஜா விரும்பி அவருக்கு அழைப்பு கொடுத்து, நீங்க போயிட்டு வர மொத்த செலவுமே நான் பாத்துக்கிறேன் சுவாமி, நீங்க போனா என்னைய விட இன்னும் பெட்டரா அங்க ஹிந்து சமயத்துக்கு நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தா அங்க போய் தான் நரேந்தர் என்ற இளைஞர் சுவாமி விவேகானந்தாவா மாறுறாரு. அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு. ஆமா, அதற்கான விதை வந்து ராஜா பாஸ்கர சேதுபதி போட்டது. அதே மாதிரி சுவாமியும் அங்க சிகாகோ மாநாடு முடிச்சுட்டு நேரா இலங்கை வழியா முதல்ல இந்தியால இறங்கினது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தான். ஏ அப்பா, இவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல பேச்சாளராக இருக்கிற அத்தனை பேருமே ராஜா பாஸ்கர சேதுபதி ஐயாவை பத்தியும் விவேகானந்தரை பத்தியும் பேசாத மேடைகளே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். அவருடைய பையன் தான் பாண்டி மகாராஜா, அவருடைய வழித்தோன்றல் பேரன் தான் நீங்க. பாண்டி மகாராஜா பத்தி சொல்லுங்க. பாண்டி மகாராஜா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டருங்க. சொல்றப்பே ஏன்னா எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அவரு. எங்க இருக்கப்பவே லண்டன்ல போய் படிச்சது. லண்டன்ல படிச்சுமே இல்ல நம்ம தாய் நாட்டுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு அங்க படிச்சு முடிச்சதும் அங்க எந்த வேலை வாய்ப்புகளும் தேடாமல் திரும்பி இந்தியாவுக்கு வந்து இங்க பிரிட்டிஷ் டைம்லயே ஹானரி எஸ்பியா இருந்து அதுவுமே என்ன பண்ணிடுறாரு, பிரிட்டிஷ்க்கு நம்ம சொல்யூட் அடிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு கிடைச்சது ரிசைன் பண்ணி
யூத் காங்கிரஸ்ல அப்பவே சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். முத்துராமலிங்க தேவர் ஐயா, காமராஜ் ஐயா எல்லாருமே தாத்தாவுக்கு பழக்கமாறாங்க. பழக்கமாயி நம்ம அரண்மனைக்கு அடிக்கடி வர்றது பழக்கம் உண்டு. காந்தி ஐயாவே வந்து அரண்மனைக்கு வந்து ஒரு நாள் தங்கி நம்ம குடும்பத்தை வந்து ஆசீர்வதித்து, அப்ப இதெல்லாம் தாத்தா உயிர்ல எழுதுறாங்க. அதாவது நம்ம குடும்பத்துல வர சந்ததிகள் தேசபக்தி, தெய்வ பக்தி, ராஜபக்தியை கடைபிடிக்க வேண்டும். ராஜபக்தி லாஸ்ட் தான், லாஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் தேசபக்தி அப்படின்ட்டு அப்பவே உயிரில் எழுதி வச்சிருக்காரு. நாட்டில் இருந்து சிந்தனை தோணும். ஆமா, முத்துராமலிங்க தேவர் ஐயா, காமராஜ் ஐயாவோடலாம் தாத்தா சேர்ந்து களப்பணிகள் பண்ணியிருக்காரு. காமராஜ் ஐயா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அரண்மனைக்கு வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மட்டும் இல்ல, அவங்களோட சந்தாதியருக்கும் கவர்மெண்ட் ஒர்க் கிடைக்கணும்ட்டு ஜிஓலாம் பாஸ் பண்ணி நம்மளோட முத தாத்தாலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருந்திருக்காங்க. அருமை, அருமை. ஏ அப்பா, அரண்மனையில் இருந்துட்டு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கும் வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். நீங்க ரொம்ப உங்க தாத்தாட்ட பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆன விஷயம் என்ன? நமக்கு எவ்வளவு படிப்பு இருந்தாலும், படிப்பு வசதி, வருமான வசதி இருந்தாலும், நாட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் முதல்ல கொடுக்கணும். தேச பக்தி, அதாவது தேசத்துக்கு ஏதாவது செயல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோன்றத தாத்தாட்டிருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. அதுலேருந்து நான் பிக்கப் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நேஷன் தென் ஹோம் அப்படின்றது இயல்பா இயல்பா கொண்டு வந்தது. அந்த போராட்ட காலகட்டத்தில் ஏதாவது அட்வென்ச்சரபுளாக பண்ணியிருக்காரா பாண்டி மகாராஜா? பாண்டி மகாராஜாவுக்கு முதல் பையன் பாஸ்கர, தாத்தாவின் பெயரே எடுத்துக்கிறாரு, எடுத்துக்கிறாங்க பாஸ்கர சேதுபதி டூ அப்படின்ட்டு வீட்டில் கூப்பிட்ற அப்புச்சி தேவர் அப்படின்ற பாஸ்கர சேதுபதி அப்புச்சி தேவர். அவர் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிர்த்து போராடி, அதுவும் ஒரு தடவை இல்லை, கண்டினியூஸாக போராடுறாரு. பிரிட்டிஷ் கைது பண்ணுறாங்க, விடுறாங்க, கண்டினியூஸாக போராடினோடனே அவரும் அவர் ஒய்ஃபையுமே ரெண்டு பேரையுமே கைது பண்ணி சிறையில் எடுத்து அவங்க சிறையில் தான் இறந்ததுமே அப்புச்சி தேவர். ஆமாம், அதுக்கு சிறையில் இருந்த ஃபைனுமே பாண்டி மகாராஜா கட்டியிருக்காரு. அதுக்கான ஆவணங்கள் அதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு, பாண்டி மகாராஜாக்கு ரெண்டு பசங்க, அது முதல் பையன் ஒய்ஃபோட சிறையில இறந்துடுறாரு. அவர் தான் அப்புச்சி தேவர். அப்புச்சி தேவர் பாஸ்கர சேதுபதி தொடர் போராட்டத்தினால கிடைச்ச தண்டனை, அந்த தண்டனை மூலமாக சிறையிலேயே இருக்காங்க, சிறையிலேயே இறந்துடுறாங்க. ஆமாம், இரண்டாம் பாஸ்கர சேதுபதிக்கு முன்னாடியே ரிபல் முத்துராமலிங்க சேதுபதின்ட்டு, சரி, இவங்க கொஞ்சம் முன்னாடி காலகட்டங்கள் பிரிட்டிஷர்ஸ கண்டினியூஸா அதே மாதிரி எதிர்த்து இவர் என்ன பாக்குறாரு அந்த டைம், இந்த வளரி கண்டுபிடிச்சது நம்ம சமஸ்தானங்கள் தான். வளரின்றது இந்த உடன் பூமராங் சொல்றீங்களா, அது வந்து உடன்ல செஞ்சுதான் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம மூதாதையர்கள் அப்பவே அதை ஸ்டீலில் பண்ணி அதை வீசினா ஒரு பிரிட்டிஷரோட தலையை சீவிட்டு திரும்பி கைக்கு வர மாதிரி அந்த காலத்திலே டிசைன் பண்ணி அந்த வளரியில் பெரிய பயிற்சி எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த வளரியை யூஸ் பண்ணுறதுமே தடை பண்ணிடுறாங்க, வளரியை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி என்ன பண்ணுறாரு, அவர் சொந்தமாக துப்பாக்கி தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தயாரிக்க ஆரம்பித்து அதை ஆங்கிலேயர்கள் முன்னால் யூஸ் பண்ண உடனே அதை என்னங்க ஓன் மேனுஃபேக்சரர், ஆமாம், அதை வந்து ஆங்கிலேயர் மேலே யூஸ் பண்ணி இன்னொன்று ஆங்கிலேயர்கள் அதுக்கு அவரை சிறைப்படுத்து அவருமே சிறையிலே இறந்து போயிடுறாரு. ஓகே, நம்ம அரண்மனையை சுற்றி பார்க்குறப்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே, வரலாற்று தகவல்கள் எல்லாம் புதையல்கள் அத்தனையுமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர் விஷயம் ஏதாவது இருக்கா? எப்படி போர் செஞ்சாங்க, எவ்வளோ தில்லாக இருந்தாங்க, கெத்தாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி? ஆமாம், அதாவது அரண்மனையில் வால் ஈட்டிகள் வகையிலே நிறையா இருக்கும். அதாவது வாள்லேயே நிறைய வகை. ஆமாம், குத்தீட்டி, நெடுவால் அப்படின்ட்டு வீச்சீட்டி, அதாவது காவலர்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஈட்டி, போர்ல யூஸ் பண்றதுக்கு தனியா, எதிரிகளை கொல்றதுக்கு, ஆமா, தனி வகையான ஒரு ஈட்டி. இந்த மாதிரி பல வகையான ஈட்டிகள் அந்த காலத்திலே அரண்மனையிலே தயாரிச்சு அதை போர்களுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, போருக்கு போறப்பெல்லாம் முதல் லைன்ல இருக்க அந்த வாரியர்ஸ் அவங்க வந்து போருக்கு போறப்பே தான் இறக்க தான் போறோன்ற ஒரு முன்குறிப்போட தான் போவாங்க. தெரிஞ்சுதான் தைரியமா நான் போறேன் அப்படின்ட்டு முதல் லைனோட வாரியர்ஸ் அவங்க அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க, அவங்க குதிரைகள்ல போனாலுமே அந்த குதிரைகளுக்கும் தெரியுமாமா நம்ம இறக்க தான் போறோம் இது அப்படின்ற அந்த மாதிரி பயங்கர வீரமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அவங்களுக்கு பொன் கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு கொடுக்குற யாருனா அவங்களுக்கு பின்னாடி லைன்ல போவாங்கல்ல, ஆமா, அவங்க தான் பொண்ணு கொடுக்கறது. அது ஒரு பெருமையா அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க. அவங்க மட்டும் பெருமையா நினைக்கல, பொண்ணு கொடுக்கறோம், ஆமா, அதாவது வீரன், அதாவது அவங்க மட்டும் பெருமை நினைக்காம
வீட்டில் இருக்க மனைவியும் அதை ஒரு பெருமையாக வந்து எடுத்துக்கிறாங்க. கணவன் போருக்கு போயிடுறாரு, போரில் இறந்துடுறாருனாலுமே பையன் பிறந்தா பையனையும் போருக்கு அனுப்பியிருக்காங்க. அதான் தமிழ் மரபு. என்ன என்னம்மா என்னம்மா சண்டை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு ஒரு அந்த காலகட்டத்திலேயே ஒரு வாரத்துக்குள்ளேயே 30,000 to 40,000 போர் வீரர்களை ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க போர்களுக்கு. கோயம்புத்தூர்ல குறிப்பா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம்ன்ட்டு ஏரியா இருக்கும். ஆமா, அந்த இடத்துக்கு பேர் வந்ததே நம்ம அங்க போர் புனிஞ்ச புரிய போனப்ப அங்க நம்ம ராஜாக்கள் எல்லாம் தங்கி அங்கிருந்து தான் போருக்கு போயிருக்காங்க மைசூர் மகாராஜாவோட. ஸோ அதனாலதான் கோயம்புத்தூர்ல வந்து அந்த பேர் ராமநாத, அந்த போர்ல ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க கோயம்புத்தூர் மக்களே. ராமநாதபுரத்துக்கு பின்னாடி இந்த ராமநாதபுரம் இருக்கு. ஆமா, எல்லா ஒரு பெரிய பெயருக்கு பின்னாடியும் சில தியாகங்களும் சேர்ந்தே ஒளிஞ்சிருக்கும். அந்த தியாகம் வந்து நாட்டுக்காக இருக்கலாம், சில சமயம் குடும்பத்துக்குள்ளேயே கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா ஆதித்யா? ராம்நாடு சமஸ்தானத்துல நிறைய தியாகங்கள் நிறைந்த மன்னது சேதுபதி ஆண்ட காலங்கள். அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்களுமே ஒரே ஜமீனுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல ராமேஸ்வரம்ன்றது தீவா இருந்துச்சு, ஏன்னா பாம்பன் பிரிட்ஜ் இல்ல. அப்ப படகு சர்வீஸ் அரசே கொடுத்துச்சு, ராஜாவே கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அதாவது நாடு முழுவதும் வர பக்தர்கள் சிவனை தரிசித்து போகணும் அப்படின்ட்டு, ஒருவா செலவு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல அங்க அவரோட மருமகன் இருந்திருக்காங்க, அவர்கிட்ட ஒருத்தர் ஐடியா தராங்க. அதாவது கோயில்லே வேலை பார்த்த ஒருவர், ராஜா கோயில் பணிகளை இன்னும் நல்லா செய்யணும்னா நம்ம இந்த படகு ரைடை ஒரு கம்மியான விலைக்கு வாங்குவோம், அந்த காசை நம்ம எடுத்து கோயிலுக்கே பண்ணுவோம் அப்படின்றது தான் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி யோசிக்கல, கோயிலுக்கு பண்ணுவோம்னு அவரும் நினச்சிருக்காரு. அது ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுது, ராஜாட்ட வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுது. இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து வெகு தூரத்துலேருந்து வரோம், சிவனை பார்க்கறதுக்கு காசு இல்லை, காசு இல்லையா, ஏன் காசு இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி படகுக்கு காசு கேட்குறாங்கன்னு. படகுக்கு காசு கேட்குறாங்களா யார் என்னன்னு விசாரிக்கிறப்ப தன்னோட மருமகன் தான் படகுக்கு காசு வாங்குறான்றது தெரிய வருது. ராஜா மனசு உடஞ்சு போயிடுறாரு, உடஞ்சிட்டு என்ன இதுக்கு தண்டனை கொடுக்கலான்ட்டு சொந்த பொண்ணுங்கிட்டே கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு நபர் இந்த மாதிரி கோவில் காசுகளை எடுக்கிறாரு, இந்த மாதிரி என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னதுக்கு தலையை வந்து வெட்டிடணும் அப்பா அப்படின்றாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் அது யாரா இருந்தாலும் சரியா அப்படின்னு கேட்கிறாரு. யாரா இருந்தாலும் ஒரே இது இல்லை, அந்த தப்பை பண்ணது உங்களோட கணவர் தான் அப்படின்னு உடனே அப்பவும் அந்த ரெண்டு பொண்ணுங்க யாரா இருந்தாலும் தெய்வ பக்தியில ஒன்று தான், தலை துண்டிக்க தான் செய்யணும்ட்டு. எங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க ப்ராமிஸ் பண்ணணும், எங்க கணவர் உயிர் விடுறப்ப நாங்களும் சேர்ந்து உயிர் விடணும் அப்படின்ட்டு ராஜாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ராஜாவும் அதை ஒத்துக்கிட்டு ஒரே நேரத்தில் மூணு பேருமே இறந்துடுறாங்க. அதனால தான் ராமேஸ்வரம் நீங்கள் போனீங்கன்னா தங்கச்சி மடம் அக்கா மடம் அப்படின்ட்டு ரெண்டு சிஸ்டர்ஸையும் டெபிக் பண்ணி அங்கே ராஜா அந்த காலத்திலே மடங்கள் கட்டி வச்சு இவங்களோட பேர் காலங்காலமும் வாழணும் அப்படின்ட்டு பண்ணது. ஏ அப்பா, தவறுனா தவறுதான், சமம்தான் அப்படின்ட்டு தன்னுடைய துணை கணவன் இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு அவ்வளவு காதல். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள்லாமே பிடிக்கும், அதுல இந்த திருக்குறள் இன்னும் பிடிக்கும். தம் பொருள் என்ப தம்மக்கள் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு, அவர் பொருள் அவரவர் வினையான்னு வரும்னு. உங்களோட சொத்து எதுனா உங்க குழந்தைங்க தான், அவங்களோட சொத்து இப்படி வரும், அவங்க செய்யற நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து வரும்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ராஜ குடும்பத்துல வந்து நீங்க இப்ப ஆதித்ய சேதுபதி இளைய மன்னர், நான் சொல்லிவிட்டேன், ஆதித்ய சேதுன்னு சொல்லிட்டேன். பார்க்குறவங்க அந்த மனுஷன் என்னையா படிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு, மன்னர் பரம்பரைங்கிறதுனால அலட்சியமாக இருந்தாரான்னு யோசிப்பாங்களா இல்லையா? உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள். முழு கிரெடிட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும். அப்படியா? அந்த காலத்தில் அவங்க எம்ஃபில் பிஹெச்டி அப்போ சீவ் பண்ணாங்க. ராஜா ராஜா தான், ராஜா குடும்பத்தில் பிறந்திருக்கப்பா, ஆனால் உன் படிப்பும் உன் செயல் தான் நீ எப்படிப்பட்ட ராஜான்றது முடிவு பண்ணும் அப்படின்ட்டு அந்த காலத்திலே எங்களை மதுரைக்கு கூப்பிட்டு வந்து ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வச்சு, சொந்த ஊர்ல உடல ஆமா படிக்க வச்சு 12th வரைக்கும் படிச்சதெல்லாம் மதுரைங்க. அதுக்கப்புறம் பிகாம் அண்ட் எம்பிஏ சென்னை லோயலா காலேஜ்ல பண்ணேன். வெரி நைஸ். ஆமா, எம்பிஏ அங்கே தான் பண்ணீங்க? ஆமா, எம்பிஏவும் அங்கே தான் பண்ணேன். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிச்சு, ஆனா 100% இந்தியன் ப்ராடக்டா இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. உங்களோட எண்ணமே அப்படி. ஆமா,
அதனால வந்துட்டு எம்பிஏ முடிச்சு இங்கேயே பிசினஸ் பண்ணிட்டு வெளியில கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் வேணான் இருக்கீங்க. ஆமா, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. ஓகே, ஆனா இன்னைக்காவது நாம டவுன் ஆகும்ல, சில சமயம் நம்மளே டவுன் ஆகும். டவுன் ஆறப்ப நாம சில பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்போம். இப்ப எங்களுக்கு எல்லாம் வெளியில இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியும். எங்க ஃபேமிலியில இருக்காங்க, எனக்கு அம்மா இன்ஸ்பிரேஷன் தான், என்னுடைய அண்ணன் இன்ஸ்பிரேஷன் தான். அந்த மாதிரி உங்க ஃபேமிலியில ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்ப உங்க அம்மா மாதிரி இன்னொரு பெண்மணியை சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? எங்க அம்மா மாதிரி இன்னொரு பெண்மணி சொன்னா கண்டிப்பா வீரமங்கை வேலுநாச்சியார். ஏ அப்பா, வேலுநாச்சியார் ராணி வந்து பிறந்தது ராமநாதபுரம் சமஸ்தானம். ஓ, அவங்கள வந்து சிவகங்கை கட்டி கொடுத்தது சிவகங்கைக்கு. அவங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்க எல்லாருமே ஒரு தடவை படிக்கணும், முழுமையா படிக்கணும். அதாவது எல்லாத்துக்குமே ஜான்சி ராணின்றது தெரியும், ஆனா ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வேலுநாச்சியார் பிறந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் முதல் ராணி, வெள்ளையர்களை வென்றது மட்டும் இல்லை, வெள்ளையர்களை ஜெயிச்சது மட்டும் இல்லை, ஜெயிச்சு 7-8 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. ஏன் அப்பா, யூஸ்வலாக ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் வெள்ளையர்கள் பின்னாடி கூடி வந்து சரி செஞ்சிருவாங்க. யாராவது, ஆமாம், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் 10 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. உங்க ராஜ பரம்பரையிலேயே சமஸ்தானத்திலே ஏகப்பட்ட பயணங்கள் இருந்திருக்கு, நட்பு பாராட்டி இருந்திருக்கு, போர் தொடர்பா இருந்திருக்கு, வரலாற்றை காப்பதற்காக இருந்திருக்கு, தலைவர்கள் சந்திப்பா இருந்திருக்கு, நிறைய பயணங்கள் இருந்திருக்கு. நீங்க ஒரு டிராவல் லவ்வர், ஒரு பயணம் விரும்பின்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? டிராவல் நிறைய பண்ணியிருக்கேன்னா, ஆனா அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான டிராவல் கிடையாது. நான் வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்டா தான் இந்தியா முழுவதுமே பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு சமூக செயற்பாட்டாளர் நீங்க? ஆமா, ஆதித்ய சேதுபதி அவர்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிறது எனக்கு இப்ப சர்ப்ரைஸா இருக்கு. சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணிருக்கீங்க? அப்ப இது தொடர்பா நாடு முழுவதும்னா இளைஞர்களை சந்திக்கவே, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எல்லா ஸ்டேட்டுமே ஆல்மோஸ்ட், நார்த் ஈஸ்ட் வரைக்குமே, நார்த் ஈஸ்ட்ல கிட்டத்தட்ட 1 மாசம் இருந்திருக்கேன். இருந்து அங்க இருக்க பழங்குடியினர் அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு, அவங்களோட புரிதல் எப்படி இருக்கு. எந்த மாநிலத்துல எந்த பழங்குடியினர் பாத்தீங்க? அசாம்ல துத்னாய் கோல்பாரான் 2 கிராமங்கள்ல இருந்தேனா. சரி, 2 கிராமங்களையும் ராபா போடோன்ற ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதிராளிகள். ஆமா, ஆனா ரெண்டு பேரோட தங்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு நல்ல அனுபவங்கண்ணா. ரெண்டு பேருமே ஃபியர்ஸ்லி ஆக்டிவ்ங்கண்ணா, எப்போ வாலட்டைலா இருப்பாங்க, எப்போ அக்ரசிவாங்க. ஆமா, ஆனா பயங்கர விருந்தினர்கிட்ட பயங்கர பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. பயங்கர, நீங்க ஒரு விருந்தினர்னா பயங்கர பாசமா இருப்பாங்க. கெஸ்ட் அப்படி பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப நீங்க உங்களை அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன், நான் தான் ஆதித்ய சேதுபதி, நான் முதல் முறையா உங்களுடைய அந்த இடத்துக்கு வரேன், தங்கியிருக்கிற இடத்துக்கு, எனக்கு என்ன சாப்பிட கொடுப்பீங்க? இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ராபா பழங்குடியினர், போடோ பழங்குடியினர் வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம வீட்டுல டீ காஃபி கொடுப்போம்ல, ஆமா, அந்த மாதிரி அவங்க ரைஸ் பியர் தருவாங்க. ரைஸ் பியரா? ரைஸ் பியரும் அதுக்கு சைடிஷா வந்து சில்க் வார்ம் இருக்குல்ல, ஆமா, சில்க் வார்ம பொறிச்சு தருவாங்க. இது நீங்க வந்து டீ காஃபி, உங்க வீட்டுக்கு டீ காஃபி நீங்க கெஸ்ட் வராங்க, டீ காஃபி குடிக்காட்டி நீங்க ஒரு வருத்தப்படுவீங்க, நீங்க குடிக்காட்டி அவங்க அது கோவப்படுவாங்க. எது பீர் குடிக்கலனா கோவப்படுவாங்க? ஆமா, டே செல்லங்களா எல்லாம் கிளம்பி அசாம் போயிடாதீங்கடா. ஆமா, ஓ, அந்த மாதிரி அவங்களுடைய, அது அவங்களோட ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் அங்க இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்களா, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு? ஆமா, கிட்டத்தட்ட 10 காலேஜோட ஸ்டூடெண்ட் யூனியன். அங்க இருக்க இளைஞர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்ற ஒரு புரிதலுக்காண்டி எல்லாத்தையும் போய் பார்த்து. இப்போ மற்ற மாநிலத்தை பார்க்குறப்பையும் தமிழ்நாடை பார்க்குறப்பையும் உங்களுக்கு எது வந்து, ஆ, இந்த ஸ்டேட்டில் நம்ம சூப்பராக, நம்ம ஸ்டேட்டில் நம்ம சூப்பராக இதில் அப்படின்னு எது தோணும் உங்களுக்கு? தமிழ்நாடு கண்டிப்பான முறையில் எடுகேஷன் தான், கல்வி தான், வி ஹைலி எடுகேட்டடுங்கண்ணா. ஆமாம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், குவாலிட்டி ஆஃப் எடுகேஷன் இஸ் ஆல்சோ ஹை இங்கே. ஆமாம், இளைஞர்களை சந்திக்கணும்னு உங்களோட ஆசை, இந்தியா முழுக்க இளைஞர்களை சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த இளைஞர்கள்ட்ட பார்த்த விஷயத்தில் என்ன அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணணும்னு நினைச்சீங்க? குறிப்பாக எங்கே எந்த மாநிலம் போனாலும் அந்த மாநிலங்களோட இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள பற்றி முன்னாடியே கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இல்லை அங்கே போய் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய இளைஞர்கிட்ட பார்த்தது என்னன்னா, ஒரு 20 ஆக்டர் ஆக்ட்ரஸ் பேர் கேட்டோன்னா உடனே சொல்லிடுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் உடனே. ஆனால் 20 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பேர் சொல்லுப்பானா, ஒரு 5 பேர் சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆக்டர் ஆக்ட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், ஆனால் அதை விட நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தெரிஞ்சுருக்கணும்,
அப்படின்றத எந்த மாநிலம் போனாலுமே அங்கே பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம மாநில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அங்கே சொல்றது, அவங்க மாநிலத்தில் இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது, வெரி குட், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அதான் எஜுகேட்டும் பண்றீங்க, அதுதான் எஜுகேட்டும் பண்றேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப சரியான சொன்னார் ஆதித்யா சேதுபதி வந்து. ஏன்னா நம்ம ரியல் ஹீரோஸை தெரிஞ்சுக்கணும், ரியல் ஹீரோஸும் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஆமாம், ஹானஸ்டாக சொல்லலாம், அவங்கனால தான் நம்ம சுதந்திரமாக இருக்கும். அதை சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கறதுக்கே அவங்க கொடுத்ததுதான் காரணம். அவங்க அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத, நல்லா பார்த்து என்ன சாப்பிட்ருக்க போகிறோம். ஆனால் அரசியல் புரிதல் எப்படி இருக்கு இளைஞர்கள்கிட்ட? ஆனால் ஒரு ஒரு மாநிலங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ண்ணா. அதாவது கேரளா நீங்கள் போனீங்கன்னா ஹைலி பொலிட்டிக்கலி அவேர். டெல்லியில் 2 வருஷம் இருந்தேன், டெல்லியிலுமே ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மீட் பண்ணுங்க, 8000 ஸ்டூடெண்ட்ஸுமே பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருப்பாங்க. ஐடியாலஜி வேற வேற இருக்கும். ஆமாம், ஐடியாலஜி வேற வேற இருக்கும், ஆனால் பொலிட்டிக்கலி இன்வெஸ்டடாக இருப்பாங்க. அரசியல் என்ன, என்னோட கவுன்சிலர் யாரு, என்னோட எம்எல்ஏ யாரு, என் தொகுதிக்கு என்ன தேவை. ஆமாம், எல்லா இளைஞர்களுமே வர காலகட்டத்தில் அதை தெரிஞ்சுக்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். அரசியல் விழிப்புணர்வு இருந்தால் தானா நம்ம தெருவில் ஒரு பிரச்சனையா, கவுன்சிலர் யாரு, அவர் நம்பர் பிஎம் சிஎம் தெரிஞ்சிருக்கிறது கரெக்டு தான், ஆனால் கவுன்சிலர் யாரு, நம்மளோட எம்எல்ஏ யாரு, அவரோட வேலைகள் என்ன அப்படின்றது விழிப்புணர்வு வந்துருச்சுனாலே அடுத்தடுத்த கட்டமாக நாடு முன்னேறும். கரெக்டு தான். இதில் பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்கவுங்க வார்டு கவுன்சிலர் பேர் தெரியும் அப்படின்னுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னது. அந்த அரசியல் விழிப்புணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தேவை, குறிப்பாக இளைஞருக்கு கண்டிப்பாக தேவை, நிச்சயமாக தேவை. ஏன்னா இன்றைய இளைஞன் நாளைக்கு தலைவன். தலைவன் கரெக்ட். நம்ம ராம்நாடு சமஸ்தானத்துக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த காலத்தில்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து அடைக்கலம் நம்ம ராஜா தான் கொடுத்துருந்தாங்க. ஓ ஆமா, நம்ம படத்துல ஒரு சீன் வந்திருக்கும், நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர். ஆமா, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து தந்தாயா, மாமனா மச்சானா, அந்த டயலாக் நடந்தது அரண்மனையில. அது படத்துக்காக எடுத்தது. அந்த செட்டப் வந்து ராம்நாடு அரண்மனை. வெள்ளையர்கள் வந்து கட்டபொம்மனை கைது பண்ண வரப்ப நம்ம அரண்மனையில இருந்தா மேல போய் அங்க இருந்து குதிச்சு புதுக்கோட்டை எஸ்கேப் ஆகி மேல போய் பார்த்தோமே. ஆமா, அங்க இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகி குதிரையிலே புதுக்கோட்டை போயிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள். அப்புறம் நம்ம அரண்மனைகளை பாக்குறப்ப ஒரு பீரங்கி மாதிரி ஒரு சின்னது இருந்தது. ஆமா, அந்த காலத்து பிரிட்டிஷ் பீரங்கி அது. சரி, அது அந்த காலத்துல நம்ம கோட்டை சிவர்கள் மேல எல்லாம் வச்சு அத போருக்கு யூஸ் பண்ணது. ஆமா, அந்த சின்ன சின்ன கேப்ல வச்சு அடிக்கிறதா? ஆமா. ஏ அப்பா, அப்புறம் அந்த புலி வளர்த்த இடம் மாதிரி ஒரு இடம் சொன்னாங்களே. ஆமா, அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து புலி நரிகள் இதெல்லாம் வந்து புலிஸ் வந்து அந்த புலி கொட்டகை அப்படின்ட்டு புலி கொட்டகைனே இருக்கு. ஆமா, அதுல புலி வளர்த்து அதுக்கு தனியா தங்குறதுக்கு இடமெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஏ அப்பா, நீங்க புளிய வளர்த்தாங்க, எத்தனை புளி வளர்த்துருக்கா? ஆமா, எங்க தாத்தா காலத்து வரைக்கும் நரி முதற்கொண்டு வளர்த்துருக்காங்க. ரொம்ப டஃபஸ்ட் இதாச்சு. நம்ம அரண்மனைக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த இளவட்ட கல் ஒன்று பார்த்தேன். ஆமா, அதுதான் தூக்கி நம்ம வந்து தூக்கி முழுசு. அதான் இளவட்ட கல் வந்து கீழ இருந்து நம்ம தூக்கி நம்ம பாடிக்கு மேல அதை போட்டாதான் அந்த காலத்துல பொண்ணு தருவாங்க. பொண்ணு தருவாங்க. இந்த காலத்துல எங்க ஒருவேளை கல்யாணம் நடக்காது. நான் பார்த்தேன், அது என்ன சும்மா அசைச்சு கூட கிடையாது. அதுக்கு தனி பயிற்சி வேணும்னா இளவட்டக்கல்ல எடுக்கிறதுக்கே பயிற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க தூக்குறது. சாதாரணமா அதெல்லாம் எல்லாம் அங்க இருக்கிறது பார்த்தேன். 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு நம்ம ராஜாக்களோட ஹிஸ்டரியே 12th century வரைக்குமே இருக்கு. இருக்கு. ஆமா, பதிவா இருக்கிறது வந்து கடந்த ஒரு 4 நூற்றாண்டா இருக்கா இல்ல முதல்ல இருந்தே பதிவு இருக்கு? 17th century இருந்து பதிவுகளா இருக்கு. ஆமா ஆமா. நம்ம அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், உள்ள போனா எல்லாம் அவ்வளவு அழகான ஓவியங்கள், பிரமாதமா இருந்தது. அது என்ன, எல்லாமே மூலிகை ஓவியமா? எல்லாமே வந்து மூலிகை காய்கறிகள், அந்த காலத்திலே பண்ண ஓவியங்கள். அது இன்னமும் வந்து நிலைச்சு இருக்கு. எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ், நேச்சுரல் எல்லாமே மூலிகை மூலியமா பண்ண கலர்ஸ் எல்லாம். ஆமா, அதுல ஒரு ஒரு ஆர்ட்டுமே ஒரு ஒரு ராஜாக்களோட கதையை அது சொல்லும். ஆமா, நீங்க தர்பார்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அந்த போர் போன கதைகள். ஆமா, உள்ள நுழைஞ்ச உடனே. ஆமா, பின்னாடி ராஜாக்களோட பிரைவேட் ஸ்பேஸ்ல அவங்களோட காதல் கதைகள், இந்த மாதிரி ஒரு ஒரு சீனை டெபிக் பண்ற மாதிரி அந்த காலத்திலேயே அந்த ஓவியத்தை அமைச்சிருக்காங்க. அந்த மைசூர் போர் ஓவியம் கூட அங்க இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா,
நிறைய பேர் அந்த ஓவியங்களை பார்க்க வராங்க, அரண்மனையை பார்க்க வராங்க. பார்க்க வரவங்க அதை எந்த சேதமும் படுத்தாம, அதாவது நம்ம ஒரு விஷயங்களை ஆக்க முடியாட்டியும் அதை அழிக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பொக்கிஷம், திரும்பி கிடைக்காத ஒரு விஷயங்கள், பொக்கிஷம் தான். அதுல நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸா பேர் எழுதுறது, அங்க போய் தான் காதல் காதல் கல்வெட்டை பொறிச்சிருவாங்க. ஆமா, அது பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நீண்ட நெடிய ஒரு பாரம்பரிய தொடர்ச்சிக்கு சொந்தக்காரர் நீங்க, அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைன் அப்பா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா எங்களுக்குலாம் எங்க அப்பா பேரு, தாத்தா பேரு, அவங்க அப்பா பேரு தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அதுக்காக கேக்கு. ஆமா, அப்படி லிஸ்டா சொல்லணும்னா ரொம்ப பெரிய லிஸ்ட்ங்கண்ணா. இப்படி 25 பேரு சொல்லணும். 15th செஞ்சுரியில இருந்தே ராஜாக்களோட ரெஜிஸ்டர்டு நேம் இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சது ராஜா பாஸ்கர சேதுபதியிலிருந்து தெரியும். ராஜா பாஸ்கர சேதுபதியின் பையன் பாண்டி மகாராஜா. ஆமா, பாண்டி மகாராஜாவோட வழித்தோன்றலில் சண்முகநாத சேதுபதி. ஓகே, அவரோட பையன் ராஜாராம் பாண்டியன். அவரோட பையன் எங்க அப்பா ராஜா சண்முகநாத சேதுபதி. அவரோட பையன் அதுக்கு முன்னாடி பாஸ்கர சேதுபதி, அவருக்கு முன்னாடி 15-17 அரசர்கள் பேர் இருக்கு. அப்பா 12th செஞ்சுரியில இருந்து லிஸ்ட், 15th செஞ்சுரியில இருந்து ரெஜிஸ்டர்டா இருக்கு. அந்த காலத்து பட்டயங்கள் அதெல்லாம் இன்னுமே அரண்மனையில நீங்க பாத்தீங்க. ஆமா, நான் பார்த்தேன், அந்த ரெண்டு பட்டயங்கள் வச்சிருந்தாங்க, அவ்வளவு அழகா இருந்துச்சு. இந்த சேதுபதி அப்படிங்கிற பெயர் என்ன, எதனால வந்தது? இல்ல, சேது காவலர் அப்படின்றதுதான் சேதுபதியா மாறியிருது. சேது சமுத்திர காவலர். ஆமா, சேது சமுத்திர காவலர்கள், சேதுக்கு அதிபதிகள், அது சேதுபதியா காலப்போக்கில் மாறியிருது. இன்னொரு புராணம் என்னன்னா, ராமர் ஸ்ரீலங்காக்கு கிளம்புறப்ப அவருக்கு உதவியா இருந்த ஆட்கள் சேதுபதிகள் அப்படின்ட்டு அவர் பேர் வச்சதாகவும் ஐதீகம் இருக்கு, ஒரு யூகம் இருக்கு. ஆமா, ஓகே ஓகே. இந்தியா முழுக்க பயணம் பண்ணிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நிறைய பிசினஸும் பண்றீங்க, ஆனா இளைஞர்கள் நோக்கே உங்க பார்வை இருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட இலக்குங்கிறது என்ன, ஆதித்ய சேதுபதி? ஒரு தேசத்தோட முன்னேற்றம் வந்து இளைஞர்கள் கையில தானே இருக்கு. இன்னைக்கோட இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாடு அடுத்து ரொம்ப முன்னேறிடும். அடுத்த நாளே மாறிடும். இளைஞர்கள் தானே ஒரு நாட்டோட முன்னேற்றம். இளைஞர்கள் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நாளையில இருந்தே நாடு மாறிடும். ஆமா, இளைஞர்களுக்கு அடுத்து வர காலகட்டத்தில் வெறும் படிப்பு மட்டும் பத்தாதுண்ணா, ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவைப்படும். அதாவது அவங்க படித்ததை எப்படி ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா பயங்கர காம்படிட்டிவாக இந்தியா போய்கிட்டு இருக்க வேகத்தில், முன்னேறிக்கிட்டு இருக்க வேகத்தில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம இளைஞர்களும் முன்னேற முடியும். எஸ், இளைஞர்கள் டெவலப் ஆனால் தானே நாடும் டெவலப் ஆகும். இளைஞர்களுக்கு ஸ்போர்ட்ஸு சூப்பர், நானும் எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்கிறேன். ஆமாம், ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்தோடனே நான் மாவட்டத்துக்கு விளையாடணும். அவன் யோசிக்கிறது எல்லாமே நாட்டுக்கு தான், அவனோட என் கோல் வந்து நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ரீதியாக இளைஞர்களை இன்னும் முன்னேற்றலாம். அவங்களுக்கான கோச்சிங் இந்த மாதிரி ராம்நாடு, சிவகங்கை, மதுரை பகுதிகளில். சூப்பர். எடுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ எடுகேஷனும் அவ்வளோ முக்கியம். எடுகேஷனில் ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளை பண்ணுறது, ஏஐ, சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு எது எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி கோச்சிங் இதுவுமே கொடுக்கணும்ன்ட்டு ஆசை. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணாலும் நம்மளோட வரலாறு வேணும், இந்தியாவோட வரலாறு என்ன, நிச்சயமாக இதுவுமே சேர்த்து. அந்த உணர்வு இல்லாமல் யாருமே எங்கேயுமே முடியாது. ஆமாம், அந்த உணர்வு இருந்தால் தான், ஒரு புஷ் இருந்தால் தானே போக முடியும். ஆமாம், பேசிக்காக இந்தியன் என்ற உணர்வை வந்து ஏற்படுத்தணும். சூப்பர், அமேசிங், நல்ல சிந்தனை, நல்ல தெளிவு, ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்னணி இருக்குது, அந்த தொடர்ச்சி இருக்குது, அதனால் நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆதித்யா, என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆமாம், எப்போ வந்து ஒரு எண்ணம் நல்ல எண்ணமாக வருதோ அந்த எண்ணம் சொல்லாமல், சொல்லு சொல்லிட்டோங்கிறதுக்காக அந்த சொல்ல நோக்கிய பயணம் செய்யலாம் வரும். அந்த செயல் நடக்கிறப்ப அது வந்து எல்லாருக்கும் தகுந்த வெற்றியாக மாறும். அது இளைஞர்களுக்கு, உங்கள் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஸ்போர்ட்ஸில், அவங்கள வந்து தேசபக்தியில், அவங்கள டெக்னாலஜியில், எல்லாத்துலேயுமே நீங்கள் கைட் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறதுல உங்கள் தலைமுறையினுடைய வழித்தோன்றலாம் பெரும்பகுதி, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய ரெக்வஸ்ட் இது, ஏன்னா உங்களை மாதிரி நபர்கள் தான் அதை செய்யவும் முடியும். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். விரைவில் அடுத்த ஒரு ஏதாவது மிகப்பெரிய டிராவல் பண்ணதுக்கு அப்புறம், ஆனா வாங்க, நான் ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நான் ரெடியா இருக்கேன். அடுத்து சந்திக்கிறவன் நிறைய அனுபவங்களோடையும், எஸ், நிறைய கதைகளோடையும் நான் வரேன். எஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க்கை நன்றி. தேங்க்யூ.